டெல்லியில் அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை செய்தியாளர் சுச்சித்ரா வழங்க கேட்போம். சுச்சித்ரா சொல்லுங்க, அந்த போராட்ட களமானது எவ்வாறாக இருக்கிறது? அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? எதற்காக அவர்கள் போராடி வருகிறார்கள்? விரிவான தகவல்கள். டெல்லியில் சட்டப்பேரவையினுடைய ஒருநாள் சிறப்பு அமர்வு இன்று காலை முதல் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது சட்டப்பேரவைக்கு வெளியே பாஜகவின் சார்பாக பாஜக வக்கீல்கள் சார்பாக தற்பொழுது ஒரு போராட்டமாக நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக இந்த போராட்டம் என்பது அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக தற்பொழுது பாஜக உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பி தற்பொழுது அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் அடுத்தடுத்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டவர் நிலையில் நேற்று அந்த விசாரணைக்காக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் நேரில் ஆஜராகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அவருக்கு அந்த பதவியை, அதாவது முதல்வர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பாஜகவுடைய உறுப்பினர்கள் சார்பாக தற்பொழுது டெல்லியில் உள்ள சட்டப்பேரவை அலுவலகத்தின் முன்பாக தற்பொழுது போராட்டமாக நடைபெற்று வருகிறது. பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை தற்பொழுது பாஜக உறுப்பினர்கள் போராட்டமாக நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் டெல்லி மதுமான கொள்கை முறையீட்டு வழக்கில் ஏற்கனவே சத்யேந்திர ஜெயின், மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் கைது செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் தற்பொழுது நேற்று அதிகாரப்பூர்வமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது. நேற்று சிபிஐ அலுவலகத்தில் நேற்று காலை முதல் மாலை வரை சுமார் 8 மணி நேரங்களுக்கு மேலாக அந்த விசாரணை என்று நீடித்த நிலையில் மீண்டும் அவர் விசாரணைக்கு ஆஜராகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அவர் கைது அவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பாஜகவினுடைய உறுப்பினர்கள் தற்பொழுது டெல்லியினுடைய சட்டசபை அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தர்ணி, நன்றி. சுசித்ரா விரிவான தகவல்களை பதிவு செய்தார்.